ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீதா செடியை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த சீதா செடியில் வந்து பூ பூத்துருக்கு. சின்ன செடி தான், நான் வந்து விதை தான் இதை போட்டேன். இந்த விதையை வந்து இந்த விதை போட்டு ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும், ஜாடியிலே தான் இருக்குது இந்த செடி. ஆனால் நல்லா உயரமாக வளர்ந்துது. நான் வந்து பாருங்கள் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன், ஏன்னா இது ஜாடியில் இருக்கிறதுனால நீட்டாக என்னால் வளர்க்க முடியல. சரி, நம்ம தேவையான போது நம்ம நட்டு விடுவோம் கீழே மண்ணில் அப்படின்னு நினச்சி நான் அப்படி கட் பண்ணி விட்டுட்டேன். அந்த கட் பண்ணி விட்டதில் பாருங்களாம், பூ நல்லா இப்போ காய்ச்சிக்குது நிறைய. அந்த சின்ன செடி தான் பாருங்களாம், நீங்களே பாருங்கள், சின்ன செடி தான். அந்த சின்ன செடியில் பூ நிறையா விட்டுருக்கு பாருங்கள். அதேமாதிரி அந்த பூலாம் பூக்கலை, இன்னும் அந்த செடியில் வந்து இன்னும் பூலாம் பூக்கலை, அந்த அதுவும் இருக்குங்க பாருங்களாம். என்னால் இப்போ என்னன்னா, நான் இந்த சின்ன செடியிலே பூ பூக்குதுன்றது தான் என்னால் நம்ப முடியல. சரி, உங்களுக்கு வீடியோவாக போகணுன்னு தோணுச்சு. இது பெருசாகவும் இல்லைங்க பாருங்களாம், குட்டி தான். அங்கங்கே சின்ன சின்ன காய் நிறைய விட்டுருக்கு. இது ஒன்று ஒன்று காஞ்சி போகுதுங்க பாருங்களா. அப்படியே என்ன செய்யுதுன்னா, ஒன்று நல்லா தலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒருவேளை காஞ்சி கொட்டி அப்புறமேட்டு காய் துளிர் எடுக்குமா அப்படின்ட்டு தெரியல. அவங்கள்ட்ட காட்டுறேன், பெருசான காட்டுறேன். இவ்வளோ குட்டியில் இவ்வளோ பூ பூக்குமான்னு எனக்கு தெரியல. பூவை பார்த்தாலே அழகாக இருக்குது. சித்தாப்பூ, நீங்கள் சித்தாப்பூ பார்த்துலன்னா பாருங்கள். சித்தாப்பூவை, இதுதான் சீத்தாப்பூ. ஒரு மாதிரி குச்சி குச்சியாக மூணு லீஃப் மாரி, மூணு லீஃபாக இருக்குது. ஒரு சீத்தாப்பூ இருக்கு பாருங்கள், ரொம்ப பெரிய செடி கிடையாது. இது குட்டி செடி தான். அந்த குட்டி செடியில் நிறையா மொட்டுங்க பாருங்களாம், குட்டி குட்டி மொட்டு நிறையா இருக்குது, அதிகமாகவே இருக்கு. நான் ரெண்டு நாளைக்கு முடி தான் பார்த்தேன். சரி, உங்கள்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு, அதான் காட்டுறேன். பாருங்கள் சீதா செடியை.